விடுத்திரு படத்தில் நடிச்சதுக்கு பிறகுதான் கபாலியில் நடிச்சது தன்ஷிகா. சூப்பர் ஸ்டாரா நடிஞ்சோன்னு டி ராஜன் பக்கத்துல, டி ராஜன் யாரு இவருன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் என் உலகம். மேடையில பேசக்கூட என் பேரை சொல்ல, நீ இல்லாம என் பேரை சொல்லியே நான் வாழ போறேன். நான் ஹன்சிகாவை பத்தியே கோலப்படணும், தன்ஷிகாவை பத்தியே கோலப்பட போறேன். மலையோட நடிச்ச பிறகு மடுவுல தெரியாது, கஷ்டம். அப்படி இல்ல, நடுவுல வர இது உலகத்தோட ஸ்டைல். உட்காருமா, வை உட்காரு. மெய்க்கு கொடுத்தப்ப பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. இல்ல சார், இல்ல. பத்து மாசம் வயிற்றுக்குள்ள பிள்ளைய பெத்தணும், அதுக்கப்புறம் பெத்த அது பிள்ளைகள் சுத்துரும். சாரி சார், சாரி டு ஹர்ட். ஐயோ, நீங்க கட்டி வரல சாரி, இப்ப சொல்ற சாரி. வச்சிருமா? இல்லம்மா, புரிஞ்சுக்கணும். மேடையில ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இதே முன்னாடி நான் பச்சையா பேசுவேன், இது ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, உண்மை. ஏன் இப்ப ராஜீவ் வந்து விடியல் ராஜீவ் ஒரு மறந்துட்டாரு, தவறு, கடைசியில போய் பேசுறாரு. யாரையுமே யாரும் மறக்கூட. சின்ன எந்த சின்ன ஆளு எப்ப பெரிய ஆள் ஆகும்னு எவனுக்குமே தெரியாது. எந்த சின்ன படம் பெரிய படம், எந்த பெரிய படம் சின்ன படம்னு எவனுக்குமே தெரியாது. இந்த பண்பை கத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சார். இந்த பண்பை என்னன்னா வந்து அப்படிலாம் இல்ல, உங்க நீங்க உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல? இல்ல இல்ல, நீங்க வந்து மதிப்பு எடுத்துட்டு போய் நான் இல்ல சார். இல்ல இல்ல, என்னன்னா நீங்க வந்து ரைமிங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆர்குமெண்ட்டுக்கே இல்ல சார், மைக்ல சொன்னாதான் மரியாதைன்னு இல்ல, எனக்கு நிஜமாவே உங்க மேல மரியாதை இருக்கு சார். மரியாதை கேட்டு வாங்குறவன் இல்ல, இந்த மரியாதை மத்தவங்களுக்கு கொடுக்க கத்துக்கோன்னு சொல்லி தரேன். ஒரு அண்ணனா கத்து தரேன். நான் எப்பவுமே மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் நடப்பேன் சார். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் சார், எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கே தெரியும், விழித்திருன்னு பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு வந்து நன்றி கூட சொன்னீங்க. நான் கண்டினியூஸா வந்து விழித்திரு படத்துக்காக வரத்துக்காக கிடையாது. ஒரு சில மறதிகள் நடக்கிறது இயல்பு. கன்ஃபார்மா உங்க மேல வந்து எந்த வகையிலும் மரியாதை எனக்கு குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வேற. அது இல்ல, நான் எத்தனையோ தாய்மார்கள்ட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை போறோம். இந்த மரியாதை எடுத்துட்டு போய் தன்ஷிகாவுடன் பாராட்டுப்பட்டு ட்ரீராஜருக்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை வைத்திருங்கள்னு நான் கேட்க போறேன்.